இந்த மாதிரி மெயினாக டாப் யூஸ் பண்ணுற காரணம் ஒரே ஒரு ரீசன் தாங்க, நம்ம J1 சிட்டிசன் வந்து உண்மையிலுமே பக்காவான வண்டிங்க. நல்லா ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணி தாங்க இதை வந்து அசம்பிள் பண்ணியிருக்காங்க, நமக்காக தந்திருக்காங்க கண்டிப்பாங்க. சில பேர் வந்து முன்ன மாதிரி வரல இப்போ மாதிரி வர அப்படின்னு ஏதோ சொல்லிட்டுருக்காங்க, இதுக்கு தான் நான் சொன்ன இந்த வண்டி வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க எல்லாத்துக்காக தாங்க நம்ம எல்லாத்துக்கும் டவுட் கிளியர் பண்ணுறக்காங்க. லாஸ்ட்டாக வீடியோஸ் பண்ணியிருக்கோம், அதை பார்க்கினா அவங்க தெரிய வரும். இதுக்கப்புறம் சவுண்ட் வந்துச்சுன்னா என்ன ரீசன் ஏதுன்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த J1 இன்ஜினை பேஸ் பண்ணி ஏதாவது ட்ரபிள் வரதால் என்ன மாதிரி சீ வரும் அப்படிங்கிறத ஓனாக சொல்ல வருவோம். ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு பிளேக் சேனல். இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு ரீபான் கிளாஸ் 3-ஓட J1 சீரிஸினோட சிலிண்டரை பற்றி ஹெட்டை பற்றியும் பார்க்க போகிறேங்க. இதில் வேலையும் சொல்ல இருக்கும், அதனால் வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ நாங்கள் கிளியரான ஐடியா கிடைக்கும். அப்புறம் 1080 pixels பாருங்கள் வீடியோவை, ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட், கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். அதில் சில டேட்டா தான் கொடுத்துருப்போம், டிஸ்க்ளைமர், இன்ஸ்டாகிராம் ஐடி, ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா, ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா, இந்த வீடியோக்குரிய ரெக்கார்ட் வீடியோஸ் நீங்கள் இருந்தால் இதெல்லாம் நம்ம கொடுப்போம், டிஸ்கிரிப்ஷனுக்கு வரேன். அப்புறம் கமெண்ட் மறக்காமல் பாருங்கள், ஏன்னா இப்போ இந்த வீடியோ பண்ணிடுறோம், ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சேஞ்சஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு வர மாதிரி பின் பண்ணுவோம். நமக்கு தெரிஞ்சதாங்களே, இன்ஜின் ஃபங்க்ஷனாக வருது, பிஸ்டன், கனெக்டிங் ராடு, கிராங்க் சாஃப்ட், இந்த மாதிரி கான்செப்டில் வரும். கிராங்க் சாஃப்ட்னு வரும்போது லெஃப்ட் சைடு கிராங்க் கேஸு, ரைட் சைடு கிராங்க் கேஸு, அதாவது கிராங்க் சாஃப்டோட கவர் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு லெஃப்ட்டு, ரைடர் போர்ஷன் அதுக்கு ரைட்டு, இந்த லெஃப்ட்டில் என்னென்ன பார்ட் இருக்குது, அது எப்படி எப்படி அக்சஸ் பண்ணப்படுது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி பண்ணியாச்சு. அந்த வீடியோ லிங்க்காக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். நம்ம சேனலில் ராயல் என்ஃபீல்டு ரீபான் கிளாஸ் 3-ஓட J1 சிட்டிசன் பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். J1 சிட்டிசன் மட்டும் நாங்கள் சொல்கிறேன், அந்த வீடியோஸ் நான் பண்ணிக்கணும், நான் டிஸ்பிளே கொடுத்துறேன். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இதுக்கு மேலேங்க, இதுக்கு மேலே பார்க்கும்போது கனெக்டிங் ராடு, கனெக்டிங் ராடில் ஸ்மால் எண்டு வரும், ஒரு ரவுண்ட் மாதிரி வருங்க, ஒரு சர்க்கிள் ஷேப்பு, அதோட டயமீட்டர் வந்து 20.042 mm. அப்புறம் பிஸ்டன் மாட்டப்பட்டிருக்கும், அந்த பிஸ்டனு இந்த கனெக்டிங் ராடு, இதை ஒரு பின் மூலமாக கனெக்ட் பண்ணுவோம். இந்த பிஸ்டனோட அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்ன டயா என்னன்னா, அதாவது பிஸ்டன் பின்போர்டு ஐடி ஐடினு என்ன டயமீட்டரு, அதோடய வேல்யூ என்ன அப்படின்னா 19.997 mm. இதாங்க இந்த பிஸ்டனோட பின்போர்டு ஐடி. அப்புறம் பிஸ்டனோட அவுட்டர் அந்த டயமீட்டர் வேல்யூ பார்க்கும்போது 71.895 mm. பிஸ்டனில் ரெண்டு செட் ஆஃப் ரிங் மாட்டுவாங்க, ஒன்று வந்து கம்ப்ரஷனுக்காகவும் இன்னொன்று ஆயிருக்காகவும். கம்ப்ரஷனுக்கான பார்க்கும்போது டாப் ரிங் 1, டாப் ரிங் 2 சொல்லுவோம், டாப் ரிங் 1 செகண்ட் ரிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த டாப் ரிங் 1 அந்த கேப்பு, அந்த எண்ட் கேப் பார்த்தீங்கன்னா 0.6 mm இருக்கணும், செகண்ட் ரிங் அதாவது டாப் ரிங் 2 அதோட எண்ட் கேப்பு 0.7 mm இருக்கணும். அப்புறம் ஆயிலுக்காக பார்க்கும்போது ஆயில் ரிங், டாப் ரெயில், அதுக்கப்புறம் ஆயில் ரிங் ஸ்பேசர், அப்புறம் ஆயில் ரிங் பாட்டம் ரெயில்னு வரும். இந்த மூணு வகையான விஷயங்கள் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். இதெல்லாம் வந்து இந்த பிஸ்டனில் வர்றதுங்க. இந்த பிஸ்டனில் போடப்பட்ட அந்த ரிங் இருக்கு இல்லைங்களா, அதாவது கம்ப்ரஷனுக்காகவும் ஆயிருக்கும் போடப்பட்ட ரிங் இருக்குங்களா, அது எந்த ஓரியன்டேஷனில் ஃபிக்ஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறத நான் டிஸ்பிளே கொடுத்தறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ரைட் சைடில் காட்டிருக்கேன் இல்லைங்களா, பாக்ஸ் பண்ணி அதாங்க பிஸ்டனாக இந்த டைமென்ஸ் தான் காமிச்சிருக்கேன். டாப் ரிங், செகண்ட் ரிங், அப்புறம் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது மூணு ரிங்கு. இது இந்த ரிங்ஸ் எல்லாம் இந்த பிஸ்டனில் எப்படி உட்கார வைக்கிறது, எந்த பட்டன் அப்படிங்கிற மாதிரி பிக்சரில் போட்டிருக்கேன். இதை நான் லைவாக சொல்லும்போது இன்னும் பெட்டராக இருக்குங்க, ஆனால் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஜஸ்ட்டு பிக்சர் மட்டும் பண்ணிடுறேன். ஃபியூச்சரில் இன்ஜினை பிரிச்சுட்டு பிஸ்டன் ரிங்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேங்க, உங்களுக்கு இன்னும் கிளியரான ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த பிஸ்டனை ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்களா, இதுக்கப்புறமேட்டுக்கு சிலிண்டர் மாட்டோம். சிலிண்டர்னா இந்த செட்டு தெரியும் பாருங்க, இது வரைக்கும் உங்களுக்கு கிராங்க் கேஸ் வரும், இதுக்கு மேலே இந்த பிளாக் கலர் தெரியுது இல்லைங்களா, இதாங்க சிலிண்டர். இதோட வேல்யூ 349 cc. இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி பண்ணியாச்சு, நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த பிஸ்டன் செட்டை போட்டாச்சுங்களா, இதுக்கப்புறம் இது மாதிரி சிலிண்டர் போகிறாங்களா, இந்த சிலிண்டரோட இன்ன டயமீட்டர், அதாவது சிலிண்டர் போடுறோட இன்ன டயமீட்டர் என்ன அப்படின்னா, டாப்பு, மிடில், பாட்டம் இந்த மூணு வேல்யூமே 72.09 mm. இந்த வேல்யூ ஏன் சொல்லணும் பார்க்குறீங்களா, இதெல்லாம் கரெக்டாக இந்த வேல்யூ இருக்குதுங்க. கொஞ்சம் வேல்யூ மாறினாலும் பெர்ஃபார்மன்ஸ் மாறிடும், சரி வர இருக்காது. அப்புறம் இந்த செட்டப் மாற்றுறதோ இல்லை ரீவர் பண்ணுறதோ அந்த மாதிரி வரும். சிலிண்டருக்கு மேலே போகும்போது ஹெட்டுங்க, ஹெட்டோட இந்த இங்கே இருக்குது பாருங்கள், இந்த செட்டு ஹெட்டு, அது தாட்டல் பாடி, இது ECU, இந்த செட்டப் இப்படி வருது பாருங்கள், இதாங்க ஹெட்டு. இதுக்கு பாட்டமில் பார்த்தா இன்லெட் வால்வ், எக்ஸாஸ்ட் வால்வ்னு வருங்க, இன்லெட் வால்வுங்க. இன்லெட் வால்வோட மெஷர்மெண்ட்னு பார்க்கும்போது டாப்பு, மிடில், பாட்டம் எல்லாமே ஒன்று தாங்க, 5.945 mm வருங்க. பெண்டுன்னு பார்க்கும்போது 0.010 mm. இது இன்லெட்டுங்க. இப்போ அவுட்லெட்டுங்க, அவுட்டோட வால்வை நம்ம மெஷர் பண்ணும்போது, அதாவது ஸ்டெம் சொல்கிறாங்க, அவுட்டோட ஸ்டெம்மை மெஷர் பண்ணும்போது டாப்பு, மிடில், பாட்டம் அதெல்லாம் ஒன்றா தான் வரும். வேல்யூன்னா 5.920 mm. பெண்டு வந்து 0.010 mm. இதாங்க இதுக்கு. இப்போ இந்த வால்வ் சொல்லியாச்சுங்களா, இந்த ஹெட்டுக்கு மேல் பகுதி, ஹெட்டுக்கு மேல் பகுதின்னு பார்க்கும்போது வால்வ் ட்ரெயினுங்க, வால்வ் ட்ரெயின் கான்செப்ட் ஆல்ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஹெட்டுக்கு மேலே போகும்போது இந்த இன்லெட் வால், அவுட்லெட் வால், இந்த ஹெட்டோட மேல் பகுதியில் எதில் ப்ளே ஆகும்னா வால் கெய்டு தாங்க. அப்போ இன்லெட் வால் கெய்டோட இன்ன டயமீட்டர் என்ன அப்படிங்கும்போது 6.070 mm, எக்ஸாஸ்ட்டில் 6.100 mm. அப்புறம் இந்த மேல் பகுதி பார்க்கும்போதுங்க, அந்த இன்லெட் வால்வு, அவுட்லெட் வால்வ், இதை வந்து ஸ்ப்ரிங்கில் லோட் பண்ணப்பட்டிருக்கும். இது ரெண்டுமே ஒரே மாதிரி டென்ஷன் தாங்க இருக்கும். அது எப்படின்னா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் லோடு பார்க்கும்போது மினிமம் 154.100 Nm இருக்குங்க, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 174.100 Nm இருக்கும். இது ஒர்க்கிங் லோடு, ஒர்க் பண்ணும்போது அந்த இன்லெட் வால்வோட ஸ்ப்ரிங்கு, அவுட்லெட் வால்வோட ஸ்ப்ரிங்கு, அதனோட லோடு ஒர்க் பண்ணும்போது மினிமம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா
431.300 நியூட்டன் மீட்டர் இருக்குங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 461.300 நியூட்டன் மீட்டர் இருக்குங்க. இதில் இந்த வால் ட்ரெயினில் கேம் சாஃப்ட் வரும் இல்லைங்களா, அந்த கேம் சாஃப்டோட ஜேர்ன் அவுட் டயமீட்டர் 23.930 mm இருக்குங்க. இது இந்த கேம் சாஃப்டில் லாப் வரும் இல்லைங்களா, இந்த டாபிக்கில் பண்ணி வச்சுங்க. இந்த கேம் சாஃப்டில் லாப் வரும் இல்லைங்களா, இன்லெட் லாப் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 35.460 mm இருக்குங்க. அதே எக்ஸாஸ்ட்டுக்காக வர லாப் இருக்குது இல்லைங்களா, அது 34.930 mm. இப்போ நான் சொல்கிற வேல்யூ எல்லாமே எப்படி மெஷர் பண்ணுறதுன்னா, போர்காஜ் யூஸ் பண்ணியோ, மைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணியோ, ஃபீல் காஜ் யூஸ் பண்ணியோ, அந்த செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெஷர் பண்ண வேண்டியது இருக்குங்க. க்ளச்சோட கம்பெனி நமக்கு தெரிஞ்சதாங்க, அதில் வந்து ஃப்ரிக்ஷன் பிளேட்டு அதனுடைய மெஷர்மெண்ட்டு 2.80 mm, பெண்டு 0.3 mm, இதில் வர க்ளச் பிளேட்டு அதோட வேல்யூ 1.50 mm, பெண்டு 0.3 mm இருக்கணுங்க. இதில் ஸ்ப்ரிங்கை வரும் இல்லைங்களா, ப்ரெஷர் பிளேட் போட்டு 5 ஃபாஸ்ட் போட்டு ஸ்ப்ரிங் போடுவீங்களா, அது டீகம்ப்ரஸ் மோடில் அவர் லென்த்தை பார்க்கும்போது 44.30 mm இருக்கணுங்க. அப்புறம் இந்த க்ளச்சு கப் இருக்கு இல்லைங்களா, அதோட வாசர் வந்து 1.95 mm இருக்குங்க. இதாங்க இந்த மெஷர்மெண்ட்டு. இது போக கீருங்க, கீர் செக்ஷன் அடி பண்ணியாச்சு, அந்த லிங்கை நான் டிஸ்கிரிப் கொடுத்துறேன் பார்த்துக்குங்க. அது கீர் ட்ரம் வருவீங்களா, அதில் வர குரூவ் வந்து 7.90 mm இருக்கணுங்க. அதில் இந்த ஃபோர் போருக்குங்களா, ஷிஃப்ட் ஃபோர்க்கு மூணு என்ன ஷிஃப்ட் ஃபோர் போடுவீங்களா, அவ்வளோ டிப்பு டிப்புன்னு சொல்லியிருப்பேன். அதுதான் அந்த கீர் ட்ரமோட குரூவ் மூலம் அக்சஸ் பண்ணப்படுது. அந்த ஷிஃப்டர் ஃபோர்க்கோட டிப்பு பெகுன்னு சொல்லுவாங்க, ஷிஃப்டர் ஃபோர்க்கு பெகு, அதோட வேல்யூ வந்து 7.80 mm இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ராயன் ஃபீல்டு மெம்பர்ஸுக்கு கண்டிப்பாக இதில் சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்புறம் ஏதாவது டவுட்டு ஏதாவது கிளியர் பண்ணாலும் கமெண்ட்ல கேளுங்க. அதேமாதிரி டவுட்னா இன்ஸ்டாகிராம் வழியில் வாங்க, வீடியோவோ இல்லை போட்டோவோ நாம கிளியர் பண்ணிக்கலாம், இல்லை கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனல் புதுசானா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனோட.